வணக்கம் அன்பநேயர்களே, இப்ப பாக்குறது மரவள்ளி சாகுபடியிலிருந்து நம்ம வந்து அறுவடை வரைக்குமான முழு விவரங்களை பார்க்க போறோம். 2.5 இடைவெளி, செடிக்கு செடி, பாருக்கு பார், 2.5 இடைவெளியில நம்ம வந்து அதை மரவள்ளி வைக்கணும். அதுதான் சீரான இடைவெளியா வந்து இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு சராசரி மகசூலும் நம்ம வந்து பெற முடியும். அப்படியே நம்ம ட்ரூ கோல்டு சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே. அடுத்ததாக இப்போ பாருங்கள், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு 5 மாத பயிர். அதில் வந்து நம்ம போஸ் கொடுத்து நம்ம பொண்ணு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு. இப்போ பாருங்கள், நல்ல பயிர், நல்ல வாலிப்பாக வளர்ந்துருக்கும். சரிப்பா, இப்போ பாருங்கள், இது 10 மாதம் கடந்து இப்போ அறுவடைக்கு தயாராகிடுச்சு. 12 மாதமே ஆயிடுச்சு. இப்போ என்னது வந்து இப்போ பாருங்கள், அது காயே காய்ச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த பஞ்சசூனி தாக்கம் இதை பார்ப்பீங்க. பஞ்சசூனி தாக்கம் தான் இதில் ஒரு பெரிய ஒரு நோய் தாக்குதலாகவே இருக்குது. பாருங்கள், அறுவடை இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அறுவடை வந்து இப்போது வயல் பூரா எடுத்துட்டாங்க. கிழங்கு பொடிங்கி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒரு அரியா போட்டிருக்குறாங்க. அதை அரைக்கி இதாக கிழங்கு தனியாக பிரிச்சிட்றாங்க. இந்த பிரித்த கிழங்கை அதை குவியலாக போட்டு இந்த குவியில் லோடு பண்ணி பாருங்கள், இப்படி எடுத்து சுமந்து கொண்டுட்டு போய் நம்ம லோடில் லாரியில் லோடு பண்ணி இதை வந்து மில்லுக்கு அனுப்பி வைப்பாங்க. மில்லில் பல வகையான